நீங்கள் இனிமேல் எந்த ஒரு புது ப்ராடக்டை பார்க்கும்போதும் இந்த ப்ராடக்டை எதன் அடிப்படையில் அவங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அந்த ஸ்கில் செட் ஒவ்வொரு ஆண்டர்பிரனர் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய, நீங்கள் எந்த வயசில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ், கண்டிப்பாக இந்த ஒரு தனித்திறமையை வளர்த்திக்க வேண்டியது இன்றியமையாதது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வளர்த்திக்க. வணக்கம் தலம் நேயர்களே, உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்பொழுதும் போல ஐ எம் வெரி பேஷனட் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஒரு நிறுவனம் எப்படி ஒரு ப்ராடக்டை வடிவமைக்கிறாங்க, எப்படி அந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்கிறதுல வந்து நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பெரிய நிறுவனங்கள் பண்ணும்பொழுது நான் உன்னிப்பாக கவனிப்பேன். அப்படி ரீசெண்டாக நான் கவனித்து அட்மையர் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்ட ஏர்டேக். இது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஆனால் இது ஆப்பிள் அணுகின முறை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அருமையான ஒரு முறை. ஆப்பிள் இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல நிறுவனங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது ஆப்பிள் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல எந்த பிரச்சனையை ஆப்பிள் நிறுவனம் சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்பொழுதுமே இந்த ஆஃபீஸ் போகிறப்ப இந்த கீ எங்கேயா வச்சேன் அப்படின்னு தேடுறதும், சம்டைம்ஸ் பேகை எங்கே வச்சோன்னு சொல்லி மறந்து தேடுறதும், மெனி டைம்ஸ் என்னோடய லேப்டாப் எங்கே வச்சேன், இந்த ஐபேட் எங்கே வச்சேன், இந்த மாதிரி பல முக்கியமான பொருட்களை வந்து தொலைச்சிட்டு தேடுறது வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு இயல்பான ஒரு விஷயம், நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணுறது. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கோங்க, ஹெல்மெட் நீங்கள் கொண்டு போகிறீங்க, யாராவது திருடிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதை கூட்டிகிட்டு போகும். இந்த மாதிரி அந்த பொருள் ட்ராக்கபிளாக இருக்கிற ஒரு தேவை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. மெயினாக இந்த பிஸியாக ஓடுறாங்க பார்த்தீங்களா, ஒரு வேலைக்கு அடுத்த வேலை, ஒரு வேலைக்கு அடுத்த வேலை, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிற லவருக்கு வந்து இந்த ட்ராக்கபிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது ஆப்பிள் உன்னிப்பாக கவனிச்சாங்க. இப்போ ஆப்பிள் இந்த ப்ராப்ளத்தை கையில் எடுத்ததுக்கான காரணம் என்ன நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 30% பேர், அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் இந்த ஆப்பிள் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, நம்ம ஏன் அதை சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கணக்கு போட்டு பார்த்துருப்பாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க தெரிய வந்தது. சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி அவங்க அணுகுனாங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்ளம், ஆமாம் ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, நான் அதை ட்ராக் பண்ணணும், இது சாதாரணம். இது ஆப்பிள் எப்படி அணுகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ட்ராக் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட அவங்க கையில் நம்மளுடைய ஃபோன் இருக்குது. ஸோ ஒரு டிவைஸ் பார்க்குறதுக்கு அழகான ஒரு டிவைஸ், அதோட ஆக்சசரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அழகான மேலே கவர் போடுறது, பல டிசைன்ஸ், ஒரு லக்ஸூரியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு லெதரில் ஒன்று, இல்லை யங் ஜென்ரேஷனை கவர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கவர்ஸ், இந்த மாதிரி வந்து மக்கள் பார்த்தா ஆசையாக கம்பீரமாக பெருமையாக இருக்கிற மாதிரி அந்த வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் ஆப்பிளுடைய தனித்துவம். இந்த ஏர்டேகை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஏர்டேக் எங்கே இருக்கோ அதை ஃபோன் அப்படி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக, ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்செல்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதிலிருந்து அதை ஒட்டி அதை சார்ந்து இன்னொரு ப்ராடக்ட் உங்களுக்கு விற்கலாம் இல்லைங்களா. ஸோ த இன்க்ரீஸிங் த கஸ்டமர் வேல்யூ. ஸோ ஒரு கஸ்டமர் உங்களுக்கு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா அது 12 ரூபா எப்படி ஆக்கிறது அப்படின்னு ஒரு நிறுவனம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் ஆப்பிள் பார்த்துச்சு, அந்த மாதிரி தான் ஆப்பிள் ஐ வாட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இப்போ ஏர்டேக் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்ஸிக்யூட்டிவும் இதை வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இதில் ப்ரைவசி, நான் இங்கே இருக்கேன்னு வெளியில் எங்கேயாவது தெரிஞ்சிட போகுதுன்னா அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் செக்யூரிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தடவை பேட்டரி போட்டால் போதுங்க, கிட்டத்தட்ட பல வருடங்கள் வரும் அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க அதை சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும், பொது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நேவிகேட் பண்ணி அந்த பொருளை கண்டுபிடிக்கிற மாதிரி. எப்பொழுதுமே ஆப்பிளில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதை ப்ராடக்ட் ஆட், ப்ராடக்ட் லான்ச் ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. இந்த ஆடை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற தூண்டுற அளவுக்கு ஆட் அவங்க வடிவமைப்பாங்க இந்த விளம்பரத்தை, அது ரொம்ப முக்கியம். Thank you.
ஸோ ஒரு நிறுவனம் ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை அவங்களுடைய கரண்ட் கஸ்டமருக்கு அப்செல்லாக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். மோர் தென் தட், இன்னைக்கு இருக்கிற கன்சியூமர் பேஸ்டு மார்க்கெட்டில் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்டை எடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய ஃபோனோட கனெக்ட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அப்படி நேர்த்தியாக அப்படி அழகாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆப்பிள் நிறுவனத்துடைய நேர்த்தியான ஒரு யுக்தி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்டோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் திங்க் அபவுட் ஹவ் யூ கேன் அப்செல். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறீங்கன்னா எப்படி அதை 12 ரூபாயை மாற்றுறது, 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்றீங்கன்னா அதை எப்படி 120 ரூபாயை மாற்றுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அது ஐடியா வந்தோடனே ஜம்ப் பண்ணாமல் அதை எப்படி உங்களுடைய கரண்ட் ப்ராடக்ட் கூட நல்லா மர்ஜ் பண்ணுறதுன்னு யோசிச்சு அதை கஸ்டமருக்கு எந்த ஒரு நோகாமல் அந்த ப்ராடக்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ் செக்மெண்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, ஃபீட்பேக் வாங்குங்க, நல்லா வந்ததுக்கப்புறம் பெரிய கஸ்டமருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய நிறுவனங்கள்டிருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குங்க. அதை எங்கனாலும் ஆன முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்து உங்களுக்கு நாங்கள் தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். தலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலம் சேனலை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். பல 1000 ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்குறது தான் தளத்தின் நோக்கம். நீங்கள் இனிமேல் எந்த ஒரு புது ப்ராடக்டை பார்க்கும்போதும் இந்த ப்ராடக்டை எதன் அடிப்படையில் அவங்க வடிவமைச்சிருக்காங்க, எந்த ப்ராப்ளத்தை இந்த ப்ராடக்ட் சால்வ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அந்த ஸ்கில் செட் ஒவ்வொரு ஆண்டர்பிரினருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது. நீங்கள் எந்த வயசில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ், கண்டிப்பாக இந்த ஒரு தனித்திறமையை வளர்த்திக்க வேண்டியது இன்றியமையாததுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வளர்த்திக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இணையம் வரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம்.